இன்னைக்கு சேல்ஸ் கிடையாது வெளியில போர்டு பார்க்கலையா பாத்த மன்னிக்க ஒரு முக்கியமான கல்யாணம் குறைஞ்சது 5 லட்சம் ரூபாயில ஒரு வைர நெக்லஸ் வேணும் 5 லட்சமா ஆமா வாங்க Very good. Well, 5 lakhs. 5 lakhs. Okay. Mannikan, ungala yaarannu engalukku theriyadhu. Adanal check vendam. Oh, cash ah venuma? Aama. Irunga, kondu vara solren. பங்கார செட்டியார் நாகடையில இருந்து சேல்ஸ் மேனேஜர் பேசுறேன் ஆ இது கொள்ள சார் கொள்ள கொள்ள சேல்ஸ் மேனேஜர் பேசுறேன் உடனே அந்த வண்டி நம்பர் Ah!
நல்லவன் மாதிரி நடமாடிக்கிட்டு எங்க எவ்வளவு பணம் இருக்கு எங்க எவ்வளவு நகை இருக்குன்னு கண்டுபிடிச்சு தகவல் கொடுக்கற உன்னை நேர்லயே வர சொன்ன தெரியுமா? இன்னைக்கு நீ செய்த சாதனையை பாராட்டத்தான். தேங்க் யூ பாஸ். ஆனா ஒண்ணு, போலீஸ் அதிகாரிகளை நீ கொன்றிருக்கிற டிபார்ட்மெண்ட் உன்ன பிடிக்க ரொம்ப தீவிரமா இருக்கும். அதனால எச்சரிக்கையோடு நடந்துக்க. பீ கேர்ஃபுல். மிஸ்டர் ஏஜராஜ், பங்காரு ஜெட்டி நகைக்கடை திருட்டோட இதுவரைக்கும் அஞ்சு கொள்ளைகள் நடந்திருக்கு, பல பேர் உயிரிழந்திருக்காங்க. இவ்வளவையும் குறிப்பிட்ட ஒரு கூட்டம் தான் செய்திருக்கு. அதனால நம்ம சிஐடி ராஜு வர சொல்லி அதை கண்டுபிடிக்கிற பொறுப்பை அவர்கிட்ட ஒப்படைக்க போறேன். சம்பந்தப்பட்ட பயிற்சியெல்லாம் கொண்டு வாங்க. எஸ் சார். நடராஜ் பேசுறேன். பாங்கர் பரசுராம தன்னுடைய மகன் கல்யாணத்துக்காக நிறைய நகையும் பணமும் கொண்டு வந்து வீட்டில் வச்சிருக்கான். உடனே நம்ம ஆட்கள் நாலு பேர் அனுப்புங்க. அத்தத நான் கவனிச்சுக்கிறேன். ஓகே, அனுப்பி
Thank you.
திருட்ட பத்தி போன்ல தகவல் கிடைச்சதுமே அத உங்க கூட்டம் தான் செய்திருக்கணும் முடிவு பண்ணினேன் இந்த வழியா தான் வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன் வந்தேன் நீ பாதைய மாத்தின நானும் குறுக்கு வழியில வந்து உன்னை மடக்கினேன் சுடவா இல்ல கைது செய்யவா உன்னை நான் விட்டுற போறேன் ஏன் தெரியுமா நீயும் உன் தலைவனும் உடனடியா போலீஸ்ல சரணடையங்கிற என்னுடைய எச்சரிக்கைய நீ போய் உன் தலைவன் கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக நீங்களா சரணடைஞ்சா தண்டனை குறைவு நாங்களா பிடிச்சா தண்டனை அதிகங்கிறது மட்டும் இல்ல ரொம்ப கடுமையா வரும் இதையும் போய் உன் தலைவன் சொல்லு வரவழைக்கலாம்னு நினைச்சேன்
உங்களுக்கு தான் என்னை விட்டுடுங்க. கங்கிராஜுலேஷன் மிஸ்டர் ராஜன். தேங்க் யூ மாஸ்டர். ஒரு சிஐடி ஆபீசருக்கு தூக்கத்துல கூட ஆபத்து வரது சகஜம் நான் நேத்து சொன்னேன். அத பரிட்சை செய்து பார்க்க தர திடீர்னு இப்படி வந்து தாக்கினீங்க. எஸ் மிஸ்டர் ராஜு எஸ். நானும் எத்தனையோ பேருக்கு பயிற்சி கொடுத்திருக்கேன். ஆனா நீங்க எல்லாரையும் மிஞ்சிட்டீங்க. இனி என் பயிற்சி உங்களுக்கு தேவையில்லை. நான் வர்றேன். ஜஸ்ட் a minute மாஸ்டர். கொஞ்சம் இருங்க நான் வந்துறேன். ஆல் ரைட் ஐ வில் வெயிட் ஃபார் யூ. இவ
உங்களை கொல்ல வந்தவன் எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? இவன் துப்பாக்கி பிடிச்ச விதம், சல்யூட் அடிச்ச முறை இதெல்லாம் எனக்கு சந்தேகத்தை கொடுத்தது. இவன் யார் தெரியுமா? என்ன கொல்றதுக்காக கொல்ல கூட்டத்தால் அனுப்பப்பட்ட பைல்வான் பலராமன், பெரிய கேடி. அப்போ இங்க இருந்த போலீஸ் எங்கயா ஷெட்ல கட்டி போட்டு வச்சிருப்பாங்க, போய் பாருங்க. அதுக்குள்ள நான் போலீஸ் ஷெட்க்கு போன் பண்ணி வந்தேன். யார் நீ? என்ன வேணும்? நீதான் எனக்கு வேணும். நான் ஏற்கனவே ஒருத்தருக்கு சொந்தமாயிட்டேன். முடியாது. நீ எனக்கு தான் சொந்தமாயிட்டேன். நீங்களா? நானே தான். போங்க. ஏற்கனவே நான் பயந்து போயிருக்கேன். நீங்களும் இப்படி. சிவகாமி, ஐயா இருக்கும்போது நீ யாருக்காக எதுக்காக பயப்படணும்? வெளியூர்ல படிச்சிட்டு இருக்கற என் தங்க வித்யாவுக்கு. எதுக்கு? இனிமே உங்களை காதலன்னு சொல்லக்கூடாது. கணவன் முடிவு பண்ணணும். அதுக்கு வேண்டிய ஏற்பாட்டை செய். இல்லன்னா உன் தங்கச்சி வெளியூர்ல இருக்கிற போதே இப்படி பயப்படுறியே. நேர்ல வந்தா நம்ம ரெண்டு பேரும் தர தரன்னு இழுத்துக்கிட்டு போய் மணியில உட்கார வச்சு துப்பாக்கி முடிச்சு கல்யாணத்தை முடிச்சிடுவா. அடே அப்பா, உன் தங்கச்சி அவ்வளவு தைரியசாலியா? நான் அவளை கொஞ்சம் பாக்கணும். கல்யாணத்துக்கு தேதி நிச்சயம் பண்ணுங்க. தகவல் கொடுக்கற தானா வந்துடுவா? கொஞ்சம் பொறுத்துக்க. ஒரு கொள்ள கூட்டத்தை பிடிக்கிறதா திட்டம் போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம கல்யாணம் தான். இப்படித்தான் வர வேண்டியது. கல்யாண பேச்சு எடுத்தது ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிட்டு போயிட வேண்டியது. சிவகாமி கோவிச்சுக்காத. டியூட்டி ஃபர்ஸ்ட், டியூட்டி நெக்ஸ்ட். டியூட்டி ஆபீஸ்ல மட்டும் இல்ல வீட்லயும் இருக்கு. இது எது? கல்யாணம் ஆன அப்புறம் உன் உத்தரவு இல்லாம ஆபீஸ் கூட போக கூடாது போல இருக்க. அப்படித்தான் எல்லா பெண்களும் ஆசைப்படுவாங்க. சிவகாமி, உன் மனசு எனக்கு தெரியாம இல்ல. இதுதான் பைனல் சான்ஸ். அடுத்த தடவை திருமண செய்தியோட வருவேன். சரி? ஓ, அவசரமா நான் மேலதிகாரியை பார்க்கணும். பட்டுமா, பை பை. இருங்க இருங்க. டியூட்டி ஃபர்ஸ்ட். எஸ் மை ஸ்வீட் ஹார்ட். பை பை. மறுபடியும் வந்துட்டீங்களா? உங்க விஷயமா தான் தங்கச்சிக்கு. அடடா ஜெயபால். நோ நோ, ஐ அம் நாட் ஜெயபால். நானே வெறும் பால். நான் வந்து ஆண் பால் இல்ல, பெண் பால் இல்ல, தாய் பால் இல்ல, அபிஷேக பால் இல்ல, வெறும் பால். டான்ஸ் மாஸ்டர் பால் தான் எனக்கு தெரியுமே. எதுக்காக இப்படி ஆடிட்டே இருக்கீங்க? உனக்கு தெரியுது நான் டான்ஸ் மாஸ்டர்னு? மத்தவங்களுக்கு எல்லாம் தெரிய வேண்டாமா? கையில ஃபைலோட போறான் கதாசிரியன்னு ஒத்துக்குவான், பிரஷோட போறான் பெயிண்டர்னு ஒத்துக்குவான், நான் ஆராட்டி போறான் டான்ஸ் மாஸ்டர்னு எவன் என்ன ஒத்துக்குவான்? எல்லாம் வந்து தேங்க தங்கச்சிக்குன்னு. போதும் போதும், கொஞ்ச நேரம் ஆடாம இருங்களேன். சிவகாமி இத பாரு, பாட தெரிஞ்சவன் வாயும் ஆட தெரிஞ்சவன் காணும் ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்காது. உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்னது? ஒரு கண்ணு வரிக்காரன், அவன் கண்ணை சுத்தி கேங்கூட்டம் வச்சு இருக்கிற ஈ மாதிரி கொசு மொச்சிட்டு இருந்துச்சு. ரெண்டாவது ஆளு குத்தார அறிய மாதிரி மூக்கரை ஒளியிட்டே இருந்துச்சு, ஜலதோஷக்காரன். மூணாவது ஆளு கை நிறைய பட்டாணி வச்சிருந்தான், உள்ளங்கையில இல்ல. இங்கெல்லாம் புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுது புரியுது. யோ, உங்க மூணு பேரையும் வச்சு சொல்றேன், யாராவது ஒருத்தர் பத்து நிமிஷம் ஒரு சேஷ்டையும் பண்ணாம சும்மா உட்கார்ந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என் பொண்ண கட்டி தர்றேன்னு ஒரு கோடீஸ்வரன் சொன்னாரு. ஐயோ, அவங்களால சும்மா இருக்க முடியாத? அதெல்லாம் இல்ல, அஞ்சு நிமிஷம் வரைக்கும் பொறுத்து பார்த்தானுங்க. இந்த பட்டாணிக்காரன் இருக்கான்ல, அவன் என்ன பண்ணா தெரியுமா? பொறுத்து பொறுத்து பார்த்தா ஐசா ஒரு வேலை பண்ணலாம். எங்க ஊர் அம்மன் கோயில ரெண்டு ஆட்டுக்கடை இருக்கு, அதோட கொம்பு எப்படி தெரியுமா இருக்கும்? எப்படி வளைஞ்சு வளைஞ்சு இருக்குன்னு விரல சேர்த்துட்டான். ரெண்டு சண்டை போடுதுனா ஆன்னு போடுறது அவன் தேத்துக்கிட்டான். அடுத்தது கண்ணுவதிக்காரன் இருக்கானே, பேஷ் கொஞ்ச நேரம் சும்மா இருக்க முடியாது. நீங்க தான் டான்ஸ் மாஸ்டர், எனக்கு தெரியும். தங்கச்சி கிட்ட ஆடுங்க, அந்த விஷயத்தை சொல்லுங்க. சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். உன் தங்கச்சி இருக்கிறே காலேஜ் ஹாஸ்டல்ல, மைசூர் லாட்டரி சீட்ல 5 லட்சம் ரூபாய் பணம் வந்திருக்குது. ஹாஸ்டல்ல வைக்கிறதுக்கு பிள்ளைக்கு பயம். பொறுப்பாரடா, எங்க அக்கா இருக்கிறாருன்னா அவங்க கிட்ட ஒப்படைச்சு அப்படின்னு சொல்லிடுச்சு. பாத்துக்க, பை நிறைய பணம். 5 லட்சம். ஆமா, நானு பிளேன் ரிட்டர்ன் டிக்கெட்ல போனா வந்த நேரம் முடிஞ்சு போச்சு, பத்திரமா நான் வரேன். சாப்பிட்டா போக முடியாத, இங்க தூங்கிருவன அவ்வளவு திம்ப. என்னமா அது, சாப்பிடுறதே உங்க சாப்பாட்டு தானே, புரியலையா? உன் தங்கச்சி கொடுக்குற சம்பளம் தான்மா எனக்கு சோறு. ஒண்ணும் தெரியாத பிள்ளை மாதிரி என்ன நடிகனே புரியாமா? உன் கல்யாணத்தை பத்தி நானும் உன் தங்கச்சி என்னமா துடிச்சிட்டு இருக்கிறோம். ஏமா, இது விஷயமா விஜயா கூட உனக்கு காகிதம் போட்டுச்சாமே, பதிலே போட மாட்டேன். ஆமா ஆமா, வருஷம் முடிஞ்சு வர்றதுக்குள்ள
அன்புள்ள அத்தா
ஒரு சந்தோஷ செய்தி. என் தங்கைக்கு மைசூர் லாட்டரியில் 5 லட்சம் ரூபாய் பரிசு கிடைத்திருக்கிறது. அந்த பணம் இப்பொழுது என்னிடம் கேஷாக இருக்கிறது. அதை வைத்திருக்க பயமாக இருக்கிறது. உடனே புறப்பட்டு வரும். இப்படிக்கு உங்கள் சிவகாமி. செத்தவன் சும்மா சாகலடா. 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு செத்துருக்கான். டேய் நீங்க ரெண்டு பேரும் இந்த விலாசத்துக்கு போய் பணத்தோட வரோம். வெரி குட். நீங்க ரெண்டு பேரும் இந்த உடலை கடல தூக்கி போட்டுவாங்க. கொடுத்து வச்சது அவ்வளவுதான். Thank you.
கொஞ்ச நேரத்துக்கு முன்ன உயரமா ரெண்டு பேரு கையில ஹேண்ட்பேக்கோட இங்க வந்தாங்களே இந்த மாதிரி ஹோட்டலுக்கு ஹேண்ட்பேக்கோட 1000 பேர் வர்றாங்க போறாங்க நீங்களே போய் பாருங்க சார் தேங்க் யூ எஸ்கியூஸ் மீ எஸ் ஒரு டீலக்ஸ் ரூம் வேணும் இதெல்லாம் உங்க நேமியோ அட்ரஸ் எழுதி கையெழுத்து போடுங்க பணத்தை கொண்டு வந்து கொடுத்ததுக்காக உங்களை நான் ரொம்ப பாராட்டுறேன் ஆனா பொண்ணு கடல்ல தூக்கி போட்டு வந்த சிஐடி ராஜுவ திரும்ப நீங்க உயிரோட பார்த்தேன்னு சொல்றது தான் என்னால நம்பவே முடியல பாஸ் இவங்க பார்த்தது சிஐடி ராஜுடைய ஆவியா இருக்குமோ சி பயம் பாஸ் அவனே தான் நிச்சயமா சிஐடி ராஜு சாகல திரும்ப ஹோட்டல்ல இருக்கா உங்களுக்கு சந்தேகம்னா புறப்படுங்க பாஸ் காட்றான் அவன் நம்ம கையில கிடைச்ச சந்தோஷத்துல உண்மையிலேயே அவன் செத்தானா இல்லையான்னு பார்க்காம தூக்கி போட்டோம் போல இருக்கு ச்சே எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் Yes. Thank you. பரவாயில்லை. நீ யாரு? பேர் கௌரி. காலேஜ்ல படிக்கிறேன். குளிக்க வந்தேன். That's good. அவ உங்கள கொல்ல முயற்சி பண்ணிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். தடுத்தேன். அவ்வளவுதான். இனிமே எச்சரிக்கையா இருங்க. அதுவும் பெண்கள் கிட்ட. Thank you. வர. Just a minute. என்ன? நீ என்ன காப்பாத்திருக்க? ஹோட்டல்ல உனக்கு ஒரு பார்ட்டி கொடுக்கலாம் பார்க்கறேன். அட்லீஸ்ட் ஒரு கூல் ட்ரிங்க் வேண்டாம் காபி ஆல்ரைட் ப்ளீஸ் டேய் மர்மராவன் நம்பர் ஜோடி ஜோரா இல்ல இல்ல அனுபவிக்கிறவங்க பார்த்து ஏண்டா ஆத்திர படுற படிக்க விடுற போய் வேலைய பாரு அட்லீஸ்ட் ஒரு காஃபியன் சொல்லிட்டு அருமையான விருந்தை கொடுத்துட்டீங்க ரொம்ப நன்றி நன்றி சொல்ல கடவப்பட்டவன் நான் தான் அப்படி ஒரு பெரிய உதவி செஞ்சுட்டு தான் நான் நினைக்கல நான் நினைக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் நான் வரேன் மணி 10 ஆயிடுச்சு ஹாஸ்டல் கேட்டு மூடி இருப்பாங்க காலையில வார்டன் பெர்மிஷன் வாங்கி தான் உள்ள போகணும் ஐ சீ அது வரைக்கும் அதுதான் எனக்கும் தெரியல தப்பா நினைக்கலனா ஒரு சின்ன ஐடியா
சொல்லுங்க. இங்க தங்கி இருந்துட்டு காலையில போலாமே. இங்க நானே ஒரு கல்யாணமாகாத பெண். நானும் ஒரு கல்யாணமாகாத பிரம்மச்சாரி. ஒரு கன்னி பெண்ணும் பிரம்மச்சாரியும் ஒரு ரூம்ல என்ன? ஒரே கட்டில்ல கூட தூங்கலாம். அவங்க மனசுல கலங்கம் இல்ல என்ன? என் மனசுல கலங்கமே இல்ல. என் மனசுலயும் அது இல்ல. அப்புறம் என்ன? இது எதுக்கு? உங்களுடைய திருப்திக்காக. நான் உங்களை நம்புறேன். நானும் உங்களை நம்புறேன். ஹாஸ்டல்ல இருந்தா நான் தூங்கி 2 மணி நேரம் இருக்கும். நீ வராம இருந்திருந்தா நான் தூங்கி 3 மணி நேரம் இருக்கும். நான் வந்து உங்க தூக்கத்தை கெடுத்துட்டேன் இல்ல? பரவால பரவால. சேர்த்து தூங்கிட்டா போச்சு. அப்பா. சார். ம். ஒரே குளிரா இருக்கு. ஃபேன் கொஞ்சம் ஆஃப் பண்றீங்களா? ஓகே. சார். ஆ. ஒரே வெளிச்சமா இருக்கு. கொஞ்சம் லைட் ஆஃப் பண்றீங்களா? அப்புறம் ஒரே இருட்ட ஆயிடுமே. இருட்ட தான் தூக்கம் வரும். ம். வேற ஏதாவது ஆஃப் பண்ணனும். சார். ம். தூக்கம் வரலையா? ஒரே புழுக்கமா இருக்கு. என்ன இருந்தாலும் இயற்கை காத்து கீடாகுமா? கொஞ்சம் ஜன்னல் திறக்கறீங்களா? சென்ட்ரல் காற்று வேணுமா? ஜன்னல் திறந்திருக்கு. குளிர போகுது. அப்புறம் ஹீட்டர் கேட்காது. Thank you.
சந்திக்க விரும்பின ஏன் பேசாம இருக்க? கமான் உங்களை போல அழகான ஆன்மகள் ஒரு பெண் எதுக்காக சந்திப்பா? புரியலையே. புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்கிறீங்க. என்ன சொல்ற நீ? மனம் விட்டு சொல்றேன், உங்களை பார்த்தேன் மனச பறி கொடுத்துட்டேன். நீ பறி கொடுத்துருக்கலாம், ஆனா நான் பறி கொடுத்துட்டானா இல்லையாங்கிற புரிஞ்சுக்காம அவசரப்பட்டேன். அப்படி சொல்லாதீங்க. நடனம் ஆடிக்கிட்டே நான் உங்களை சந்திக்க அனுமதி கேட்டப்ப நீங்க மறுக்கல. விரும்பலன்னா உங்க ரூமுக்கு என்ன வர அனுமதிக்க மாட்டீங்க, எனக்காக காத்திருக்க மாட்டீங்க. ஏன் இந்த பாசங்க என்னை ஏமாத்திடாதீங்க. உங்க அன்பு எனக்கு கிடைக்கலனா என்னால உயிர் வாழவே முடியாது. என்ன பாருங்க, என்ன யோசிக்கிறீங்க, இதை ஏத்துக்கிட்டேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, நம்பிக்கையோட வந்து என்ன உதவி தண்டதை விட உங்க கையாலே என்ன கொண்டுடுங்க. நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி, இப்படி ஒரு அழகு தேவதை அன்ப வலிய வந்து கொட்டி போட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை.
வந்தவங்களா போய் தான் சொன்னாங்க. நீ உண்மையே சொல்ற. வெரி குட். எதுக்காக கொல்ல வந்த? ஏ அக்கா சிவகாமியை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் போய் சொல்லி ஏமாத்தி பணத்துக்காக கொலைச்சிட்டியே அதுக்காக தான். தப்பு. உன் அக்காவை நான் கொல்லல. போய். ஆசையோட அக்காவை பார்க்க வந்தேன். செத்து கிடந்தா. சத்தம் கேட்டது. எட்டி பாத்தி அப்படி தப்பிச்சு ஓடல. ஓடின. உன் அக்காவையும் என் அண்ணனையும் கொன்ன அந்த கொலகாரங்களை பிடிக்கிறதுக்கா. அண்ணனா யாரது? சிஐடி ராஜு. அப்பா நீங்க? அவர் தம்பி பாபு. எங்க அண்ணன் இறந்து போன செய்தியை சொல்றதுக்காக நான் உங்க வீட்டுக்கு வந்தேன். கொலைய பார்த்தேன், துரத்தினேன், தப்பிச்சிட்டாங்க. ஆனா அவங்கள நான் பிடிக்காம விட மாட்டேன். இதுதான் என் லட்சியம். என்ன மன்னிச்சிடுங்க, உங்களை நான் தப்பா நினைச்சிட்டேன். இனிமே உங்க லட்சியம் தான் என் லட்சியம். அது வெற்றி அடைற வரைக்கும் நான் உங்களை விட்டு பிரியவே மாட்டேன். சம்மதம் சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. மூணாட்டி அவளே அவளை ஏற விடுறா. ஏத்துக்குங்க ஏத்துக்குங்க. இவர்தான் நீ என்ன பத்தி சொல்ல போனா மூணு வாட்டி சொல்லுவேன். நான் ஒரே ஒரு வாட்டி என்ன பத்தி விவரமா சொல்றேன். நான் தான் பிரபல டான்ஸ் மாஸ்டர் பால். நான் வாங்காத விடலே கிடையாது, எல்லாம் வச்சிருக்கிறேன். கடையில் இல்ல, கடையில வைக்க முடியாது. ஏன்னா எதுவுமே சுத்தமான வெள்ளி இல்லை, எல்லாம் முலாம். இது வந்து என்னுடைய தயாரிப்பு. எப்படி அவங்க டான்ஸ்? எப்படி ஒண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல். இவ்வளோ நானும் இவங்க அக்காவை கொலை பண்ணான படுவாவி அவனை தேடி தேடி பாவம் புள்ள படிப்பையும் விட்டுட்டு ஊர் ஊரா ஆடி பாடி கடைசியில உங்களை பிடிச்சோம். இவங்க அக்கா இறந்தானா கழுத்தை பிடிச்ச உடனே செத்துட்டா. இவ காதலே சாவறான். நான் வரேன். என்ன மாஸ்டர், இவ்வளவு நாள் எனக்கு இவ்வளவு உதவி பண்ணிருக்கீங்க, இப்ப திடீர்னு விட்டுட்டு போறேன்னு சொல்றீங்க. லட்சியம் ஈழறி போச்சு. ஏன் லட்சியம் என்ன வருது? இனிமே உன்ன மாதிரியே நான் ஒரு பொண்ணை பிடிச்சி அவனுக்கு டான்ஸ் கத்து கொடுத்து அரங்கேற்றம் பண்ணி பேரும் புகழோடு இருந்தா தானே நான் இருக்கும் போதே ஒரு சிலையை வைப்பாங்க. நான் வரமா. பம்பாயில இருந்து வந்திருக்கிற ஸ்பெஷல் ஏஜென்ட் பல்த். எதுக்காக என்ன கொல்லணும்? நீ எங்க எதிரி. சிஜேடி ராஜு கொடுத்த தொல்லைய தாங்க முடியல. அவனை ஒழிச்சு கட்ட இன்னொரு கெட்டிக்காரன் அனுப்பி வச்சேன். எங்க மெட்ராஸ் ஏஜென்ட் பாம்பே ஹெட் குவார்டர்ஸ்க்கு எழுதிருந்தான். எங்க பாஸ் என்ன அனுப்பிச்சார். வழியிலேயே உன்னை பார்த்துட்டேன். கவுண்டர்ல சாய் வாங்கும் போது உன்னோட ரூம் நம்பரை தெரிஞ்சுக்கிட்டேன். கணக்கு பார்த்திருந்த சமயத்துல கள்ளச்சாவை போட்டு உன்னோட ரூமுக்குள்ள நானே வந்துட்டேன். இனிமே நீ தப்ப முடியாது. நீ நினைக்கிற மாதிரி நான் சிஐடி ராஜு இல்ல. என் பேர் பாபு. மர்மனாவது படிச்சுட்டு வளர்றியா இல்ல நிஜமா தானா? என் கண்ணால பார்த்தேன், ரெண்டு பேரும் அடிச்சு நொறுக்கிக்கிறாங்க. என்னங்க பேசாம இருக்கீங்க? உடனே போலீஸ் போன் பண்ணுங்க. போன் பண்ணுங்க சார், சீக்கிரம் பண்ணுங்க. Thank you.
கதவை சாத்து. Please come in. Oh, Inspector, நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க? இந்த ரூம்ல ஏதோ கலாட்டான மேனேஜர் போன் பண்ணாரு, செக் பண்ண வந்தோம். இந்த ரூம்லயா? All right, please do. யாரையுமே காணங்க. உத்தரமா காணுது மேனேஜர். இங்க ஒண்ணுமே நடக்கல, எதுக்காக எங்க கூப்பிட்டீங்க? டேய், இவரே இன்னொருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்ததை கண்ணால பார்த்தேன் சார். நான் என்ன பாரு, மர்ம நாவல படிச்சு படிச்சு உன் மூளையே கெட்டு போச்சு. உன்னை ஒன் டே சஸ்பெண்ட் பண்ணிடுறேன். சாரி சார், இந்த பய பேச்சு கேட்டுக்கிட்டு நான் அவசரப்பட்டுட்டேன். மேனேஜர், இப்படியெல்லாம் எங்களுக்கு தப்பு கொடுக்க கூடாது. பீ கேர்ஃபுல். உங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துட்டோம் சார். சாரி. That's all right, Inspector. Come on. Come on, sir. Manager, go to the நீங்க போகலாம் சார். தேங்க்ஸ். ஆமா, இப்ப நீங்க எங்க போறீங்க? இவன் நம்ம கொல்ல வந்தா நாம இவனை கொண்டுட்டோம். போலீஸ் ஒப்படைச்சு விஷயத்தை சொல்லிடுவோம். நீங்க சொல்றத போலீஸ் நம்பலனா? வேண்டாங்க, எனக்கு பயமா இருக்குதுங்க. பயப்படாத, எனக்காக கொஞ்ச நேரம் இங்க வெயிட் பண்ணு. கமான், குயிக் குயிக் குயிக். குதிரைக்குள்ள தூக்கி போட்டுட்டேன்.
போலீஸுக்கும் போன் பண்ணிட்டேன். கமான் கமான் ஏறு. என்னங்க ஒரு விஷயம். என்னது? உங்க அண்ணன் மாதிரியே இருக்கீங்க. எந்த நேரத்துல உங்களுக்கு ஆபத்து வருமோ தெரியாது. அதனால எனக்காகவாவது உங்க உருவத்தை மாத்திக்கங்க. ப்ளீஸ். ம் வெரி குட். சில சமயம் உனக்கும் ஐடியா வருது. ம் உனக்கு சொல்லி கொடுத்துக்குள்ள எனக்கு வேத்து போகுது. கவனிச்சாடு. தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட ஆறு தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்கிட்ட டேய் உங்க அம்மாவுக்கு உன்னோட சேர்த்து மொத்தம் எத்தனை ஆம்பளை பசங்க? இப்படி ஆறற என்ன குறிஞ்சி அடக்கமாடு புரியுதா? கவனி. தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட ஆறு தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட டேய் கார பிரமாணம் தள்ளி எடுத்த கீர்த்தன மாதிரி வேற வழி போறந்த புள்ளியா இருக்கிறீ. உன்னை கொண்டு போய் நான் விஜயா மாதிரி கொண்டுறணும்னு நினைக்கிறேன். எனக்கு கூட கூட ஒரு அம்மா வேற ஒத்தாசைக்குன்னு வர்றா. வெராண்டால வந்த உடனே சப்பலாம் கொட்டி உட்காந்துக்கிறா. சொம்பு நிறைய பால் பாதாம் பருப்பெல்லாம் தட்டி போனதுல. நீ ஒழுங்கா டான்ஸ் கத்துக்கிட்டு அரங்கேற்றத்துக்கு மேடை ஏறையோ இல்லையோ உங்க ஆத்தாளுக்கு உடம்பு ஏறப்போகுது. என்ன கஷ்டன்ற? தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட அது தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட காப்பி ஆத்திரியா இந்த மாதிரி எனக்கு வர்ற வெறியில இது என்ன கஷ்டம்? தக்க திக்கு தக்க தக்க திக்கி தக்க தக்கு அடு என்ன கஷ்டம்? தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தா அடடே தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தா தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தா போய் சொல்லி குடுக்கறனே ஒடிக்கறியா கொன்னுடுவோ? நோ பார் என்னையா செய்றேன்? ஒண்ணுல இந்த சின்ன பொண்ணுக்கு நான் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேன். இங்க பாரு 1 2 ஆடு மா தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட 1 2 இன்னைக்கே மரியாதையா கிளியர் பண்ணிட்டு வெளியில போ. ஏயோ திடீர்னு குண்ட தூக்கி போடுற ஒண்ணு இல்லையா? 14 வரைக்கும் பொறுத்துக்க. பொண்ணு கரங்கேற்றோம் அமோகமா ஆட போறா பணம் குவிய போகுது. அந்த பணத்தை வச்சு உன்னுடைய பாக்கியெல்லாம் தீர்த்துறையா? சொல்ல நீ ஓட முடியாது. என்னையா மாவாட்ட சொன்ன? ஆற்ற 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 மாவாட்ட கண்ணு ஆரோக்கியத்துக்காக வைப்ப நின்றுகிட்ட ஒரு மாவாட்டமா? இப்ப எனக்கு வர்ற கோபத்துக்கு என்ன பண்ண போறோம் தெரியுமா? இந்த சொக்காய் நீ போட்டுக்கு போறியா? எவ்வளவு மேனேஜர்
இட்லியா வாடையா இது ஒரு ஓட்டலாம் கவனிச்சுக்கிட்டா அந்த ஒத்தக்கால எடுத்து தலைவரை ஊண்டா என்ன உனக்கு
இந்த பொறிக்கு பசங்க இவங்களை போய் நீயே மிதிக்கிறான். ஒரு பொம்பளை புள்ளிய அடாய் நான் தயார் பண்ணி நாட்டியம் கத்து கொடுத்து அவங்க காரால உங்களை மிதிக்க வைக்கிறேன். நீ சொல்லுங்கடா, இந்த சவரம் முடியற வரைக்கும் நான் தலையில எண்ணெய் வைக்க மாட்டேன். குடுமி அள்ளி முடிய மாட்டேன்டா. யாரவா எனக்கு அது குடுமி நான் இப்ப நான் சாணிக்கிறேன். நீ எனக்கு காப்பு தாண்டா, அது வரைக்கும் சலவனுக்கே போக மாட்டேன்டா, விட மாட்டேன்டா. உங்களை மிதிக்கிறதுக்கு எனக்கு ஒரு பொம்பளை கால தூக்கி நிக்க மாட்டாளா? மகாபிரபு என்னை ஏற்றுக்கொள்வீர்களா? இப்பதான் இறக்கி விட்டேன், மறுபடியும் எப்படி ஏற்றி விடுறது? சிலையா இருக்கும் போது செருப்பு காணும், இப்ப செருப்போடு இருக்கிற யார் நீ? கேட்கலாமா? அப்படி ஏன் அப்படி? நான் உங்கள் அடிமை. அடிமை? என்னுடைய காதலுக்கா அல்லது கலைக்கா? சுவாமி, சுவாமி பூஜை பண்ணாத, விஷயத்தை சொல்லு, பயமா இருக்கு. மேதையே, பட்டம் கொடுக்காத, வேலை கொடு. ஆஹா, நாட்டிய திலகமே. திலகா? வேண்டாம் வேண்டாம், பொட்டு மாத்திரம் வைக்காத, வேர்த்தா அழிஞ்சிடும். மேட்டர் சொல்றியா இல்லையா? நீங்கள் தான் எனக்கு நாட்டியம் கற்றுக் கொடுக்க வேண்டும். நீங்கள் மறுத்து விட்டால், நீங்கள் மறுத்து விட்டால் தற்கொலை பிடிக்க போறியா? வேண்டாமா அம்மா, உன்னை தம்மா நம்பி இருக்கிறேன், நீ தாம்மா அவனை எட்டி மிதிக்கணும். நான் வினவுகிறேன் என்று வருத்த வேண்டாம். நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? இவ்வளவு சுத்தமா இலக்கண தமிழ் பேசுறியே, யாரம்மா நீ? நான் தமிழ் பெண். உடலை கட்டி இருக்கிறதுனால அப்படி சொல்றியா? இந்த காலத்தில் ரொம்ப தமிழ் பெண்கள் லுங்கி கட்டுகிறார்களே, லுங்கி கட்டுகிறார்களே. சரி சரி, புடவை கட்டிய தமிழ் பெண்ணே, உன் பேர் என்னவோ? தாரா. தாரா யாரா இருந்தாலும் என்ன, என் தந்தையை பார்த்ததில்லை. உங்க அப்ப நான் பார்த்து நான் என்ன பண்ண போறேன்? அவர் கோடி கோடியாக பணம் வைத்திருக்கிறார். பாத்ரூம் இல்லையா? இன்னும் பிடி பண்ணியா? நல்ல வேலை இன்னும் இல்லை. அவர் சொல்லுகிறார், உங்களிடம் நான் நாட்டியம் கற்றுக் கொண்டு வந்தால் தான் பணம் முழுவதையும் எனக்கு தருவாராம். என் அப்பன், என் அருமை தெரிந்த உன்னப்பன். கண்ணே பெண்ணே, உனக்கு திருமணம் ஆகிவிட்டதா? இல்லை சுவாமி, இல்லவே இல்லை. நிச்சயமாக சொல்லுகிறாயா? நிச்சயமாக இல்லை. இங்கே உன் கழுத்தை காட்டு, தாலி ஏறி இருக்கிறதா என்று பார்ப்போம். தாலி இல்லை சுவாமி, நெக்லஸ். அன்பே, ஒரு ஆறு மாதம். சரி வேண்டாம், மூன்று மாதம். இல்லை, உன் சௌரியம் எப்படியோ ஆரம்பிக்கலாமா? ஓடும் பஸ்ஸில் ஏறும் பழக்கம் உனக்கு உண்டா? இல்லை இல்லை, இல்லவே இல்லை. உண்டை கட்டிக்காக கோவிலில் இப்படி இப்படி கையேந்தும் பழக்கம் உனக்கு உண்டா? உண்டு உண்டு, அது உண்டு. கோவிலில் டண்டன் டண்டன் அந்த பழக்கமும் என்னிடம் உண்டு. ஓஹோ, மணி அடிக்கும் பழக்கம் உனக்கும் உண்டோ? சோறு வடிக்கும் பழக்கம் உண்டோ? எனக்கும் உண்டு, என்னை பெற்று தாய்க்கும் உண்டு. அப்படி என்றால் கஞ்சி வடிக்குங்கால் காலில் கொட்டி கொண்டால் என்ன செய்குவாய், என்ன செய்குவாய்? வலதுகால் அப்படி, இடதுகால் என்றால் எப்படி எப்படி? அம்மம்மா 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 அம்மம்மா. அப்படி அப்படி அப்படி, தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க திமி தக்க திமி தக்க திமி தக்க திமி சதுர்த்தி தனி தத்தா தனி தத்தா தனி தத்தா தனி தத்தானி தங்கத்தாய் சதுர்த்தானி தங்கதான் மகரிக நதுர்த்தி தனி தத்தா தனி தத்தா தனி தத்தா. அம்மா அந்த மேனேஜர் பேரு மறுபடியும் சரியாயிட்டியா?
அந்த மேனேஜர் பையல உன் காலாலயே உதச்சி மிதிக்கணும்னு நினைச்சறேன். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? பகல்ல கனவே காணக்கூடாதுங்கிறது மேனேஜர். ஆனா ஒண்ணு மாத்திரம் சொல்லட்டா, உன்னை விட மாட்டேன்டா, இந்த கோட்டையை விட மாட்டேன்டா. சொல்லியும் பம்பாயில் இருக்க பாஸ்க்கு லெட்டர் போட்டீங்களே, அதுக்கு அவசியமே இல்லை. பாஸ், இவன் சீடு ராஜவன் நிச்சயமா கொண்டுடுவான். என்னப்பா சொல்லிக்கிறீங்க? திறமையை கண்ணால பார்த்துட்டு தான் கூட்டிக்கிட்டு வந்தோம். ஆமா பாஸ். அப்படியா? உன் பேர் பல்தே? ஊரும் தெரியணுமா? பாம்பே. நம்பிக்கை இல்லனா இந்த தழும்பையும் பாரு. இந்த சர்வீஸ் சாதாரணமா எதையும் நம்பிடுறதில்ல. நீ வரப்போறத பத்தியோ உன்னுடைய அங்க அடையாளங்களை பத்தியோ பாம்பே எனக்கு பாஸ் எழுதியிருந்தா அதெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்தேன். கரெக்ட். யார் தெரியுமா? சிஐடி ராஜுவ கொள்றதுக்காக பாம்பே இருந்து பாஸ் எடுத்திருக்கிற ஸ்பெஷல் ஏஜென்ட் பல்தே. ஒரு திருத்தம் என்ன? சிஐடி ராஜுவ கொல்ல வந்த இல்ல, கொன்னுட்டு வந்த பல்தே. கொன்னுட்டியா? ஆமா. உன்னை சந்திக்கத்தான் வந்த, வழியில அவனை சந்திச்ச, முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் உன் ஆட்டோட இங்க வந்த. அவன் உனக்கு எப்படி தெரியும்? அவன் அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நீ பாஸுக்கு அனுப்பின போட்டோ, பாஸ் உனக்கு கொடுத்த லெட்டர். மிஸ்டர் சங்கு, இந்த கடிதம் கொண்டு வரும் பல்தேவ் ஒரு நல்ல திறமைசாலி. கொலையும் கொள்ளையும் இவனுக்கு கைவந்த கலை. தேவைப்பட்ட போதெல்லாம் இவனைத்தான் பஞ்சாபில் இருந்து அழைத்துக் கொள்வேன். சேடி ராஜுவை கொல்ல இவனை விட ஒரு திறமைசாலி நமக்கு கிடைக்க மாட்டான். பயன்படுத்திக் கொள்ளவும். இப்படிக்கு கங்கு, அந்தேரி, பம்பாய். சபாஷ். பாஸ் உன்னை என்ன காரியத்துக்காக அனுப்புனாரோ அதை செய்து முடிச்சுட்டு வந்திருக்கிறேன். இருந்தாலும் எவ்வளவு சொல்லியும் உனக்கு இன்னும் சந்தேகம். ஆமா, அவ உடல்ல நான் கண்ணால பார்த்தாகணும், அப்பதான் நான் நம்புவேன். என்ன? கோவளம் கடற்கரையில என் கண்ணெதிரிலேயே நம்ம ஆட்களால் அவன் கொல்லப்பட்டான். ஆனா எப்படியோ தப்பிச்சு திரும்ப உயிரோட வந்துட்டான். அதனாலதான் சந்தேகம். நீ ஒண்ணு தப்பா நினைக்காத, வா உடனே போய் பாடியை பார்த்து வருவோம். நான் ஒருத்தர் தீர்த்து கட்டிட்டேன்னா அப்புறம் அவனை திரும்பி பார்க்கிற பழக்கமே கிடையாது. வேணும்னா இவளை அழைச்சிட்டு போய் உடலை பார்த்துட்டு வா. ஆமா, இது யாரும் சொல்லவே இல்லையா? ஓ, என்னுடைய பர்சனல் அசிஸ்டன்ட் விஜயா. ஐ சீ. புறப்படலாமா மிஸ் விஜயா? பாஸ் வந்த களைப்பே தெரியல, அதுக்குள்ள புறப்படணுமா பாஸ்? அங்க சொல்லு, ரெஸ்ட் வேணுங்கிறியா? ஆமா பாஸ். முதல்ல உடலை போய் பார்த்து வந்துருவோம், அப்புறம் எவ்வளவு நேரம் வேணாலும் ரெஸ்ட் எடுத்துக்கோ, எல்லா வசதியும் நான் செய்து தரேன். சங்கு, ஆஃப்டர் ஆல் ஷீ இஸ் எ கேர்ள். ஆம்பளையா இருந்தா அலுப்பு தெரியாது, பொம்பளை தானே. ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். ஓகே, சரியா ஒரு மணி நேரம் தான் ரெஸ்ட். அதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட என்னால கொடுக்க முடியாது. ஏன்னா அவன் உடலை பார்த்தாதான் எனக்கு அடுத்த மூச்சு வரும். இவங்களை நம்ம ஸ்பெஷல் ரூம் கூட்டிட்டு போங்க. தேங்க்யூ.
பழிவாங்கணும் மனசு எப்படி துடிக்குதோ அதே மாதிரி என் அண்ணனை கொன்னவனை பழிவாங்கணும் என் மனசு கடந்து துடிக்குது. ஆனா என்ன செய்யறது, கொலை செஞ்சவங்களை பழிவாங்கினா சட்டப்படி குற்றவாளி ஆயிடும், அது தப்பு. அதனால அவங்களை போலீஸ்ல தான் ஒப்படைக்கணும். அப்படின்னா போலீஸுக்கு உடனே தகவல் கொடுத்துடலாங்க. அவசரப்படாம, கொலைகாரர்களை மட்டும் பிடிச்சா போதாது, அதுல சம்பந்தப்பட்ட எல்லாரையுமே சட்டத்து முன்னால கொண்டு நிறுத்தணும். அதுதான் என் லட்சியம். ஆமாங்க, என்ன சரிதான். ஆமா, செத்து போன உங்க அண்ணன் படத்தை காட்டுன்னு சங்க கேக்குறாயே, அதுக்கு என்ன செய்ய போறீங்க? பயப்படாத, நானும் எங்க அண்ணனும் ஒரே மாதிரி உருவம். அதனாலதானே எங்க அண்ணன் நினைச்சு நீயே என்ன கொல்ல வந்த. ஆமாங்க. நாம தங்கியிருந்த பால் மண்டபத்துக்கு போய் இந்த வேஷத்தை கலைச்சிட்டு உண்மையான உருவத்தை குண்டடிப்பட்டவன் மாதிரி ரத்த காயம் போட்டுக்கிட்டு மூச்சு அடக்கிக்கிட்டு நான் பிணம் மாதிரி படுத்திருப்பேன். நீ சங்குவை கூட்டிட்டு வந்து காமி, அவன் நம்பிடுவான். அவன் இங்க திரும்பி வரத்து கொஞ்சம் தாமதப்படுது, அதுக்குள்ள நான் இங்க வந்துருவேன். ஆனா ஒண்ணு, என்ன நடந்தாலும் நீ தைரியமா இருக்கணும். டைம் ஆயிடுச்சு, சங்கு வெயிட் பண்ணு. சரியா சரியா சரியா. May your soul rest in peace. என்ன ஆகாதவனுக்கு அஞ்சலி செலுத்துறேன் பாக்குறியா? என்ன இருந்தாலும் அவன் திறமசாலி, கெட்டிக்காரன். ஆமா ஆமா, அவர் கெட்டிக்காரன் தான், சந்தேகமே இல்ல. போலாமா? வண்டியில இருந்து பெட்ரோல் எடுத்துட்டு வா. பெட்ரோல் எதுக்கு? அவன் ஏற்கனவே செத்து பிழைச்சவன், அதனால அவனுடைய இறுதி சடங்க நானே பக்கத்துல இருந்து முடிச்சு வைக்க போறேன். பாருங்க, என்ன பாருங்களே. என்ன வந்து உங்களுக்கு ரொம்ப அவசர புத்தி? பாஸ், ஐயோ நான் சொல்றத கேளுங்க, நான் சொல்றத கேளுங்க. எதிர் எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டான். அவளை தூக்கிட்டு வாங்கடா. சரி பாஸ். பெட்ரோலை ஊத்தி எரிச்சுட்டு அவ்வளவுதான், அதை பார்த்து மயக்கம் ஆயிட்டா. பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். ஆல் ரைட், அப்ப நான் புறப்படுறேன். பல்தேவ், கொஞ்சம் சீக்கிரம் வர்றியா? எதுக்காக வந்து பாரு.
போறீங்க அதனால தான் நான் பின்னால வர்றேன் பொம்பளைக்கு பின்னால வர்றதுக்கு உங்களுக்கு வெக்கம் இல்ல கொஞ்சம் எழுத்து விட்டுங்க வெக்கத்தை பத்தி நீங்க எங்கட்ட பேசுறீங்களா மரியாதையா முன்னால போ ஐயோ முன்னால போய் பிரயோஜனம் இல்லையா நான் பின்னால தான் ரசிக்கிறேன் பின்னால பின்னே உண்மை தான் சொல்றேன் உங்க நடையில இருக்கதே ஒரு நளினம் உங்க இடையில இருக்கதே ஒரு இலக்கிய ஆஹா மிஸ்டர் வயசாயிடுச்சு எல்லாம் போயிடுங்க உங்களுக்கு அறிவு இல்ல அழகு தாங்க இல்ல மிஸ்டர் ஐயோ ஐயோ உங்க முகமும் காரும் என்னமா ரியாக்ட் பண்ணுது நீங்க மாத்திரம் டான்ஸ் ஆடிட்டீங்க ஆஹா என்ன பாவம் என்ன சீ ஏ பாவம் உடனே போக மாட்டே நீ உடனே நான் போக மாட்டேன் விழுந்து படுத்துறேன் யார் நீ
சிஜேடி ராஜு பண்ணத பத்தி நீ அவருக்கு தகவல் கொடுக்கலையா? இல்ல நீ கொடுத்தா நான் அத அத அவங்க வராரு. ஆல்ரைட், உடனே அவருக்கு வரவேண்டாம் தாலி கொடுத்து. அவர் வேற வேலையில இங்க வந்தா எனக்கு தெரியாம அவருக்கு இங்க என்ன வேலை கிடையாது. நீ பைய தப்பு பண்ணிட்ட. பிரான்ச் நீரங்கற முறையில உடனே அவருக்கு தகவல் கொடுத்துட வேண்டாம். ஒன்னால எனக்கு கிட்டவே. ஆவே அவருக்கு வரவேண்டாம்னே நானே தந்தி கொடுத்துறேன். பாஸ், குட் மார்னிங் பாஸ். குட் மார்னிங். இப்பதான் வந்தீங்களா பாஸ்? ஆமா பல்தேவ், எங்கே நீங்க வரப்போறதாக சொன்னேன். நான் இருக்கும்போது அவருக்காக இங்க வரணும், வர வேண்டாம் சொல்லி தந்தி கொடுத்துட்டு வரேன்னு போயிருக்கான். ஓ அப்படியா? நான் அவன் உடனே பார்க்கணும். எஸ் பாஸ். பல்தேவ் வரல. பயப்படாதீங்க, இங்க உங்க துப்பாக்கி எடுக்க தான் குறி வச்சேன், அங்க அவங்க உயிருக்கே உல வச்சேன். ரெண்டு பேருமே க்ளோஸ். வாட்? பல்தேவோட பாக்கெட்ல லெட்டர் பார்த்தேன், பல்தேவா மாறினேன். ஏன் தெரியுமா? உங்க சந்திச்சு உங்க பாராட்டுதல கரணங்கிறதுக்காக தான். நீங்க என்ன பாராட்டி உங்க நண்பரா ஏத்துக்கிட்டாலும் சரி, இல்ல இதே இடத்துல கொன்னாலும் சரி, அத பத்தி எனக்கு கவலை இல்லை. துப்பாக்கியில போட்டா இருக்கா பாருங்க. சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வாங்க. என்ன பாஸ் யோசனை பண்றீங்க? சிஐடி ராஜுவை இவன் கொன்னது என்னவோ உண்மைதான். என்ன, நானே இந்த உடலை நேர்ல பார்த்தேன், நான் தான் என் கையால் அந்த உடலை எரிச்சேன். அதனால இவன் சொல்றதுலாம் உண்மையா தான் இருக்கணும். இருக்கலாம் இருக்கலாம். சுட்டுக்கொள்ள சந்தர்ப்பம் கிடைச்சும் இவன் நம்ம சுடல. நீ சொல்றத நான் நம்புறேன். கந்தா, இன்னையிலிருந்து நீ எங்க நெருங்கிய நண்பன். ரொம்ப தேங்க்ஸ். உன் திறமைய நான் பார்க்கணுமே. கொலையா? இல்ல கொள்ள. எங்க? பாம்பே ராமலால் சே, விலை உயர்ந்த வைரத்தை மதுரை தேனா பானா சொக்கரிங்க செட்டியாருக்கு விற்கிறதுக்காக மெட்ராஸ்க்கு வந்திருக்கான். கூடவே வந்து கொள்ளை அடிக்கலான்னு திட்டம் போட்ட முடியாம போயிடுச்சு. தகுந்த போலீஸ் பாதுகாப்போட வந்துட்டாலே. இப்ப அவன் எங்க இருக்கான்? சீலார்ட் ஹோட்டல் ரூம் நம்பர் 3. இன்னைக்கே கொள்ளையடிச்சாதான் உண்டு, இல்லன்னா மதுரைக்காரன் வந்துருவா, எல்லாம் கைமாறி போயிடும். இந்நேரம் பல்தேவ் சிங்கா டக் 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 டக்னு ஐடியா கொடுத்துருப்பான். அவன் ஐடியா தான் கொடுப்பான், நான் காரியத்தையே முடிச்சிடறேன். எப்படி முடிப்பேன்? உன் திட்டத்தை சொல்லு. முதல்ல சொல்ற பழக்கம் எனக்கு கிடையாது, முடிச்சிட்டு தான் சொல்லுவேன். சபாஷ், இந்த வேலையை முடிக்க உனக்கு என்ன தேவை? உங்க ஆட்களை 4 பேர்
என்னுடைய பர்சனல் அசிஸ்டன்ட் விஜயா டான்ஸ் மாஸ்டர் பால் அவ்வளவுதான். வெரி குட். ஆனா ஒண்ணு, எப்பவுமே நான் அடிக்கிற கொள்ளையில மூணுல ஒரு பங்கு, தட் இஸ் 33 1/3% எனக்கு கொடுத்தணும். ஓ, இட் இஸ் டூ மச். குறைச்சுக்க. ஆமாப்பா, ரொம்ப அதிகமா தான் கேட்கிறேன். Now, now, fixed rate. All right, agreed. Thank you. அம்மா, அந்த வைரம் என்ன விலை பெறும்? 15 லட்சம்னு கேள்வி. அந்த அளவுக்கு விலை கொடுத்து வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்களா இல்ல நானே ஏற்படுத்திட்டுமா? நோ, எனக்கு ரெகுலர் கஸ்டமரே இருக்கிறான். யாரு? கொண்டு வா தெரியும். பாஸ், டேய், சொல்றபடி செய். ஓகே பாஸ். தேங்க் யூ. சங்கு, கந்த காரியத்தை முடிப்பானா? வெற்றி, நான் வெற்றி அடைஞ்சிட்டேன். எனக்கும் தான் வெற்றி. உங்க ரெண்டு பேருக்கு வெற்றினா எனக்கும் தான் வெற்றி. ஆமா, நம்ம எல்லாருக்கும் வெற்றி தான். விஜயா நடனமாட முதலாளி சம்மதிச்சாரு. அப்படியா? நடக்கட்டும். சிரிக்கும் ஒரு திருமண மேடை கை தட்ட தட்ட துடிக்கும் இதன் கருவிழி ஜாடை. நண்பன், நீதான சொன்ன? அப்ப சொன்ன, இப்போ
எதிரி. ஏன் எனக்கு கீழே இருக்கிறவன் என்னை விட கெட்டிக்காரனா இருக்க கூடாது. அப்படி இருந்தா எந்த நேரம் காரவாரி விடுவானோ, என்னைக்கு கடுத்துல கத்தி கொண்டு வருவானோ, எந்த நிமிஷம் என் நாக்காரியில உட்கார்ந்துருவானோன்னு நான் பயந்துகிட்டே இருக்கணும். ஆமா, நீ எங்க எல்லாரையும் விட பெரிய கெட்டிக்காரன் நிரூபிச்சுட்ட. உன்னை உயிரோடு விட்டு வைக்கிறது எங்களுக்கு தான் ஆபத்து. கரெக்ட் கரெக்ட். பாம்புக்கு கூட பார் ஊத்தி வளர்க்கலாம், ஆனா தன்னை விட புத்திசாலிய பக்கத்துல நெருங்கி விடக்கூடாது. இந்த தத்துவப்படி நீ செத்தி ஆகணும். அசையாதீங்க. தொழில நேர் வழியிலையும் செய்யலாம், குறுக்கு வழியிலையும் செய்யலாம். ஆனா எதிரையும் நாணயம் சொன்னபடி செஞ்சிருந்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாயோட கதை முடிஞ்சிருக்கும். இப்போ உங்களை எல்லாம் நான் தீர்த்து கட்ட போறேன். பணம் வைரம் ரெண்டுமே எனக்கு தான். கீழே போடு. Yeah.
கொடுத்தது மட்டுமல்ல இப்ப என் உயிரையே காப்பாத்திட்டீங்க இதை எப்படி பாராட்டுறதுனே தெரியல மிஸ்டர் ராஜு இவர் ராஜு இல்ல அவர் தம்பி பாபு ஆமா சார் இல்ல விஜயா நான் ராஜு தான் என்ன அப்படினா இறந்துட்டாருன்னு சொன்னதே அது என் தம்பி பாபு அப்போ கோவத்துல நான் கொன்னது உன் தம்பியா ஆமா உருவத்துல எம் மாதிரியே இருப்பான் என்ன மாதிரியே போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆனங்கிறதுக்காக வேற ஒரு போலீஸ் ட்ரைனிங் ஸ்கூல்ல பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்தான் राजू हियर हाय नंदा बाबू பேச ரேனா बाबू எப்போ வந்த இப்போதான் வந்திருக்கேன் அண்ணியை பாத்துட்டு போற நீ எழுதி இருந்ததனால கஷ்டப்பட்டு ஒரு நாள் லீவ் எடுத்து வந்திருக்கேன் நீங்க வந்தேனா அண்ணியை பாத்துட்டு நான் உடனே ஊர் கிளம்பிடுவேன் ஏய் மேல் அதிகாரி எனக்கு முக்கியமான வேலை கொடுத்திருக்கார் சரி நீ எப்போதான் வரப் போற டெஃபினட்டா 3 or 4 hoursல வந்துறேன் ஆ எனக்கு வெயிட் பண்ணு ப்ளீஸ் மேக் இட் குயிக் ஓகே ஓகே பாபு பாபு ब्लडी फलो எங்கடா போயிட்ட அன்புள்ள அண்ணாவுக்கு கள்ளக்கடத்த லாரி ஒன்று கோவலத்துல இருந்து புறப்பட போகிறது ஒரு மணி நேரத்துக்குள் வந்தால் கையும் களவுமாக பிடித்து விடலாம் என்ற தகவல் வந்தது உனக்காக காத்திருந்தால் அவர்களை பிடிக்க முடியாது ட்ரெய்னிங் பிரிவிலேயே இப்படி ஒரு கேஸை கண்டுபிடித்தால் உன் தம்பிக்கு பெருமை இல்லையா அதனால் உன் அனுமதி இல்லாமல் நான் புறப்படுகிறேன் மன்னிக்கவும் உன் அன்பு தம்பி பாபு கோவல ரோடுக்கு ஓடினேன் அண்ணா அங்கே என் தம்பியினுடைய பிணத்தை தான் பார்த்தேன் எந்த கைகளால் அவனை வாழ்த்து நினைச்சனோ அதே கைகளால அவருக்கு நான் கொள்ளிதான் அது சரிங்க நீங்க ஏன் பேரை மாத்திட்டு ஹோட்டல்ல தங்கினீங்க அந்த ஹோட்டலுக்கு இந்த கூட்டத்துக்கும் சம்பந்தம் இருக்கும் நான் சந்தேகப்பட்டேன் என் பேரை பாபுன்னு மாத்தி வச்சுக்கிட்டேன் ஏன் தெரியுமா நான் பாபுன்னு அவங்களை நம்ப வச்சாதான் அவங்களும் பயம் இல்லாம நடவாடுவாங்க சுலபமா அதுக்காக எங்கிட்டயே போய் சொன்னீங்க உங்க அக்கா வீட்டுல என்ன பார்த்ததும் நான் சாகறேன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க என்ன கொல்றதுக்காக பல பெண்கள் அனுப்பி வச்சாங்க அதே சூழ்நிலையில தான் நீங்க என்ன பாக்குறதுக்காக ஹோட்டலுக்கு வந்த அப்படினா விஜயாவ இந்த கூட்டத்து சேதம் நினைச்சீங்களா ஆரம்பத்துல அப்படி தான் நினைச்சேன் இப்ப தெரிஞ்சு போச்சுல ஆமா போக போக தான் புரிஞ்சிக்கிட்டேன் இந்த கூட்டத்தை பிடிச்சதும் விஜயா கிட்ட உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்கலாம் தான் நான் பாபுவாய் நினைச்சேன் போய் இவன் ஒரு பெரிய கேடு பேர் கந்த சீடி ராஜுவ கொல்லது இவன் எரிச்சதுனா நீ எரிச்சதே ராஜுவ இல்ல சவக்கரங்கள கொண்டு வரப்பட்ட அனாத பிணம் அதுக்கு எப்படி சீடி ராஜுடைய உருவம் வரும் ஆஹா அருமையான கேள்வி இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துல தான் நீங்க கவனிக்கணும் ஒரே உருவத்துல மூணு பேரு ராஜு பாபு கந்தன் சங்கு ஒருத்தர கொன்னா இன்னொருத்தர எரிச்சா மிச்சர் கிரமம் ஒருத்த அவந்தா இவ இவந்தா கந்த இல்ல கந்தனா நடி அப்படினா அனாத பணத்துக்கு என்ன மாதிரியே மாஸ்க் போட்ட நீங்க நம்பிட்ட இன்ஸ்பெக்டர் என்ன இருந்தாலும் இவன் ஒரு கொள்ளக்காரன் பம்பாய் சேர்த்துக்கிட்ட வைரத்தை திருடனவன் இவனையும் கைது செய்யுங்க பாம்பே சேட் வைரம் சேனாபா செட்டியார் சீலா ஹோட்டல் கொள்ள இதெல்லாம் உங்களை பிடிக்க என்னால் ஏற்பாடு செய்யப்பட்ட நாடகம் ஆமா உங்களை நான் தேடிக்கிட்டு இருந்தேன் அந்த நேரத்துல பல்தேவ் என்ன கொல்ல வந்தா நான் அவனை கொன்னுட்டேன் அவங்க கிட்ட இருந்த லெட்டர்ல இருந்து தங்கு வெறு ஏஜென்ட் தான் கங்கு தான் உண்மையான தலைவன்ங்கறத புரிஞ்சிக்கிட்டேன் நானே பல்தேவா மாறினேன் உன்னை சந்திச்சேன் நீ சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தா என்ன சந்திச்ச உடனே ஏன் கைது செய்யல தலைவன் வரட்டும் காத்துக்கிட்டு இருந்தேன் தந்தி வந்தது வர வேண்டாம் தந்தி கொடுக்கறதா உன்கிட்ட சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட்க்கு தகவல் கொடுத்துட்டு இங்க வந்த உன்னையும் பார்த்தேன் அருமையான கற்பனை இன்ஸ்பெக்டர் பொய்ய பொருத்தமா சொன்னா உண்மை திருதிருன்னு விழிக்கும்னு சொல்லுவாங்க அது மாதிரி உங்களை விழிக்க வைக்கிறான் நம்பாதீங்க இவரை ஏகிட்ட விடுகிறான் மடக்கிறேன் அங்கு சந்திச்ச தலைவனுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன்னு சொன்னியே எங்க ரெண்டு பேரையும் ஒன்னா சந்திச்சு ஏன் கைது செய்யல இன்ஸ்பெக்டர் அது மட்டுமல்ல எங்க ஆட்களோட போய் வைரத்தை கொள்ளையடிச்சவரே வந்தான் வைரத்தை பத்தின வதந்திய பரப்பினதே நான் தான் உன்னை இங்க வரவழைக்கணுங்கிறதுக்காகத்தான் அப்படி செஞ்சேன் வைரத்தை வாங்குறதுக்கு ஆள் இருக்கான்னு கேட்டேன் நீங்க இருக்குன்னு சொன்னி நினைவு இருக்கா அந்த ஆளைய சேர்த்து பிடிக்கிறங்கிறதுக்காகத்தான் வைரத்தை திருடுறாமே நாடகம் ஆடினேன் பின்னாலேயே போலீஸையும் வர சொன்னேன் இங்க வந்த இந்த கூட்டத்தையே நான் நினைச்ச மாதிரி வளைச்சு பிடிச்சேன் என் கனவையை முடிச்சு இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் ராஜு நீ உண்மையிலேயே கெட்டிக்காரன் தான் உன் அக்காவை கொண்டவனை பிடிக்கணுங்கிற உன்னுடைய லட்சியம் நிறைவேறிடுச்சு என் கடமையும் முடிஞ்சிடுச்சு நான் வரேன் சிலிங் சார் ஊருக்கெல்லாம் பெருத்த உபதேசம் பண்றீங்க விஜயா மாத்திரம் ஏன் சார் துரோகம் பண்றீங்க திருநெல்லை சார் பின்ன அக்காவையா இருந்துச்சு அனாத புள்ளியா நினைக்குது அதுக்கு ஒரு ஆதரவானா உங்களை தான் சார் நம்பி இருக்குது என்ன சொல்றேன் நீ சார்
தேவகாமியினுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னா நீ கையை கொண்டா கையை கொண்டா கொண்டா இங்க புடிங்க புடிங்க புடிச்ச வேலை தெரிய எனக்கு ஒரு பிள்ளைய பெத்து கொடுங்க ஆம்பளை பிள்ளை வேண்டாம் பொம்பளை பிள்ளையா பார்த்து பெத்து கொடுங்க ஏன்னா எனக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்கணும்னு ஒரு ஆசை எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு டான்ஸ் தான் தக்க 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 தக்க